ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூ சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய டூயினோ சீரீஸ் அதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போட்டு அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. நம்ம அது ஃபுல்லாகவே ஷார்ட்கட்டில் வந்து பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம வந்து அதில் ஒரு சில ஃபேக்ட்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த எக்கனாமிக்ஸ் ஃபேக்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக 2019 குரூப் ஃபோரில் கேட்ட க்வெஸ்சன். ஓகே, ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இயர் ஆஃப் கிரேட் டிவைடு, பெரும் பிரிவினை ஆண்டு, இது வந்து 1921. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இயர் ஆஃப் ஸ்மால் டிவைடு, சிறப்பிளவு ஆண்டு, 1951. அப்புறம் இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஓகே, இந்த மூணு விஷயம் இருக்குது. இது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 1921, 1951, 1961 கண்டிப்பாக இந்த வருஷம் மறக்காது. ஆனால் வந்து முதல்ல நம்ம வந்து கிரேட் டிவைடா, இல்லை வந்து முதல்ல பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனா, இல்லை ஸ்மால் டிவைடா, இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்படி ஞாபகம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ்பி அந்த மாதிரி ஞாபகம். ஸோ ஜிஎஸ்பி, ஸோ அப்போ வந்து ஜினா கிரேட் டிவைடு 1921, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஸ்மால் டிவைட் 1951, அடுத்து பி அப்படின்னா பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இந்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. 21, 51, 61 இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ எது முதல்ல வரும், எது ரெண்டாவது வரும், நம்ம வந்து அதான் வந்து கரெக்டாக ஞாபகம். இது மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேட்ச்சில் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகே, ஸோ ஜிஎஸ்பி அப்படிங்கிற ஞாபகம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெர்த் அண்ட் டெத் ரேட்டு, அதாவது பிறப்பு இறப்பு விகிதம். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயம் கேட்கலாம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ரூட் பிரெத் ரேட், அதாவது குழந்தைகளின் பிறப்பு விகிதம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ரூட் டெத் ரேட், குழந்தைகளின் இறப்பு விகிதம். ஓகே, க்ரூட் பிரெத் ரேட் அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, 1000 குழந்தை, அதாவது மக்கள் தொகையில் 1000 பேருக்கு எத்தனை பேர் வந்து பிறக்காங்க, அதான் வந்து, அதாவது நம்பர் ஆஃப் பெர்த் பெர் 1000 ஆஃப் பாப்புலேஷன், 1000 பேருக்கு எத்தனை பேர் வந்து பிறக்காங்க, இதான் வந்து க்ரூட் பிரெத் ரேட். ஸோ இது வந்து சிபிஆர் அப்படி கூட கொடுத்துருப்பாங்க, சிபிஆர்னால் க்ரூட் பிரெத் ரேட்டு. ஓகே, ஸோ அடுத்து வந்து க்ரூட் டெத் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி தான், 1000 பேருக்கு வந்து எத்தனை பேர் வந்து இறக்குறாங்க, நம்பர் ஆஃப் டெத் பெர் 1000 பாப்புலேஷன், இதான் வந்து க்ரூட் டெத் ரேட் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இது வந்து அடிக்கடி கேட்கலாம், க்ரூட் பிரெத் ரேட், க்ரூட் டெத் ரேட்டு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை அடர்த்தி தமிழில். ஸோ இந்த ஃபார்முலா மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்த மக்கள் தொகை பை அப்பகுதியின் நிலப்பரப்பு, அதாவது அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அந்த டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் அ ரீஜன், அது வந்து எவ்வளோ லேண்டில் இருக்குது. ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன். ஸோ வந்து அந்த மக்கள் தொகை அடர்த்திக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா இதான், டோட்டல் பாப்புலேஷன் பை லேண்ட் ஏரியா ஆஃப் அ ரீஜன். ஸோ இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டூ யூனோ, அதாவது புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்ட் வைஸாக இது வந்து 8வது வீடியோ, நம்ம வந்து ஒரு 7 வீடியோ வந்து போட்டிருக்கோம். நம்ம ரேண்டமாகவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஷார்ட்கட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டூ யூனோ சீரிஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஷார்ட்கட்டுமே வந்து இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் கண்டிப்பாக நிறைய க்வெஸ்சன் வந்து வரும். ஓகே, எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.